பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் அல்வா வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத, அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாமா. பிரெட்டை வந்து ஒரு 7-8 ஸ்லாட்ஸ் வந்து இந்த மாதிரி சும்மா 1-2 வந்து சும்மா கைட்டே வந்து இப்படி வந்து உடச்ச மாதிரி வச்சுருக்கேன். காய்ச்சாத பால் வந்து 1/4 லிட்டர் வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு, சீனி தேவையான அளவு, ஏலக்காய் வந்து 1/2 தட்டி வச்சுருக்கேன், 4-5 ஏலக்காய். இது வந்து முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை வச்சுருக்கேன், கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு கடா வந்து வச்சுக்கலாம். கடா சூடாகட்டும். கடா சூடாயிருச்சு. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் சூடாகட்டும். இந்த திராட்சையை வந்து நம்ம வந்து நெய்யில் வந்து வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும், காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பு வந்து வறுத்தெடுத்தாச்சு. இப்போ வந்து அதே கடையில் நெய் இருக்குது, நான் நெய் விடலை. அதிலே வந்து பிரெட்டை வந்து வறுத்து எடுத்துக்கிடலாம். பிரெட்டை வந்து நல்லா வறுத்துக்கிடலாம். கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை. உங்களுக்கு கொஞ்சம் நெய் தேவைப்பட்டால் விட்டுக்காங்க, எனக்கு நெய் அதுலேயே போதும், நான் வந்து அதிலே வறுத்துக்கிடுவேன். கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும், காட்டுறேன். பிரெட்டை வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆகிட்டு நல்லா பொறிஞ்சிருச்சு நெய்யில். நான் காட்டுறேன் பாருங்க, நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதை. அதே கடையில் வந்து நான் 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதே கடையில் வந்து நான் வந்து 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கிடுவேன். பால் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க. வச்சுட்டு பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் வந்து நல்லா கொதிக்க பாருங்கள். பால் நல்லா கொதிக்கவும் நம்ம வந்து சுகர் சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. சுகர் போட்டு நல்லா வந்து சுகர்லாம் கரையட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அது சுகர் எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும். 1 நிமிஷம் கழித்து நம்ம ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம்ல, ஏலக்காய் 1/2 நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போய் சேர்த்துடலாம். சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து பிரெட்டை வந்து சேர்த்துக்கலாம். அதில் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்படி மெல்ல மெல்ல தட்டுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா கிளறி விடுங்க. பிரெட்டை வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் மட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படி அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். பிரெட்டில் வந்து பால்லாம் வெட்டி நல்லா வெந்துருச்சு பாருங்க. பால் ஒரு சொட்டு கூட எல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி பருப்பும் திராட்சையும் அதை போட்டுடலாம். போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் மேலிட்டால் விட்டுக்கலாம். வேணா விட்டுக்காங்க, இது ஆப்ஷன் தான், தேவையில்லாம் வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். நம்மளுடைய பிரெட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.